ஹலோ கைஸ் வெல்கம் டு எஃப் டியூப் தமிழ் நாம இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வெளியாக இருக்கக்கூடிய ஆக்சிஜன் படத்தோட ரிவியூ தான் பார்க்க போறோம் ஸோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லைக்கான நீங்க கிளிக் பண்ணா நாங்க போற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சேரும் மக்காம பெல் கணை கிளிக் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க ஆக்சிஜன் இந்த படத்தை வந்து அலெக்சாண்ட் அஜா அப்படின்றதான் டேரக்ட் பண்ணியிருக்காரு இது ஒரு பிரெஞ்சு படம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்திரலாம் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா ஹீரோயின் அவங்களோட கேரக்டர் நேம் எலிசபெத் அவங்க 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 கண் விழிச்சு பார்க்கும்போது அவங்க ஒரு கிரோஜனிக் பாடுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிறாங்க அப்படின்னு தெரியுது அந்த பாட் பாக்கிறதுக்கு வந்து ஒரு இன்குபேட்டர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு பெரிய சைஸ் இன்குபேட்டர் மாதிரி இருக்கு அப்படின்னு தரமா சொல்லலாம் இவங்க கண் வெளிச்சு பார்த்த உடனே உங்களுக்கு ஏதோ சர்ப்ரைஸ் ஆகுது நாம எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு மாதிரி ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிராங்க சோ அந்த இடத்துல இருந்து தப்பிக்க இவங்க ட்ரை பண்றாங்க சோ அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட ஒன்லைன் பஸ்ட் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்துலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு மேஜரான ப்ளஸ் இந்த படம் இந்த படம் நெட்ஸ் ரிலீஸ் ஆனது ஏன்னா மத்த இதுல ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா இந்த அளவுக்கு இதுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல பட் நெட்ஸ் ரிலீஸ் ஆனதுனால ரிலீஸ் ஆன உடனே இதை நிறைய பேர் பாத்துருக்காங்க சோ அது இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் அமைஞ்சிருக்கு இந்த படம் பார்க்கும்போது எனக்கு இதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆன ரெண்டு படங்களோட சாயல் வந்துட்டு வந்துட்டு போச்சு அப்படின்னு சொல்லிடலாம் இந்த படம் பார்க்கும்போது ஃபுல்லாகவே எனக்கு அந்த ரெண்டு படங்களோட சாயல் தான் தெரிஞ்சது ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் ரிலீஸ் ஆன பரேட் பட் அந்த படம் வந்து ஒரு ஒரு சபப்பட்டிக்கில் ஒருத்தர் போட்டு முடிடுவாங்க ஸோ அதுக்குள்ளேருந்து அவர் எப்படி தப்பிச்சு வந்தார் அப்படின்ற மாதிரி தான் அந்த கதை இருக்கும் பட் அது ரொம்ப ரா அண்ட் ரெஸ்டிக்காக எடுத்திருப்பாங்க இதை வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கலந்து எடுத்துருக்காங்க இந்த படத்தை பட் அதுக்கும் இதுக்கும் சிமிலரான ஸ்டோரி லைன் தான் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம் பட் எனக்கு இன்னொரு படமும் இதை பார்க்கும்போது ஞாபகம் வந்தது அது என்ன அப்படின்னா பேசஞ்சர் அந்த படமும் இதுவும் மோரில் சேமான கதை அப்படின்னு தான் சொல்லிடலாம் ஏன்னா அதுவும் சயின்ஸ் ஃபிக்ஷன் இந்த படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு வாட்டி இந்த படத்தை தாராளமா பார்க்கலாம் நல்லா தான் இருக்கு இந்த படத்தோட மேஜர் ப்ளஸ் இந்த படத்தோட சினிமோகிராஃபி என்னதான் இந்த படத்துக்கான பட்ஜெட் ரொம்பவே கம்மியா இருந்தாலும் சினிமோகிராஃபில வேற லெவலில் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிடலாம் அதே மாதிரி விஎஃப்எக்ஸ் டிபார்ட்மெண்ட் சூப்பரா ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிடலாம் ரெண்டு மூணு இடத்துல அந்த விஎஃப்எக்ஸ் ஷாட்லாம் எல்லாம் உண்மையில இருக்கு எஸ்பெஷலி அவங்க அந்த கிரேஜினிங் பாட்ல இருக்கும்போது அவனோட அவுட் வியூ ஒன்னு காமிப்பாங்க அதாவது லாங் ஷாட்ல ஒரு வியூ ஒன்று காமிப்பாங்க அது உண்மையிலேயே வேற லெவலில் இருக்கு அதுக்கான விக்ஸ் ஒர்க்கும் சூப்பரா இருக்கு அப்படின்னு தாராளமாக சொல்லலாம் அதே மாதிரி இந்த படத்துக்கான மியூசிக் ஒரு மூணு இடத்துல கண்டிப்பா நீங்க பயப்படுவீங்க இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் தான் அவங்களோட இமேஜினேஷன் ஒரு விஷயம் தெரியும் போது டக்கு டக்குன்னு அந்த இடத்துல ஒரு மியூசிக் வரும் கண்டிப்பா அந்த இடத்துல எல்லாம் அல்ல விட்டுரும் அப்படின்றதுல வித டவுட்லாம் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க இந்த படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த படத்தோட மேஜரான நெகட்டிவ் இந்த படம் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ரிலீஸான பரிட் படமும் பேசஞ்சர் படமும் எனக்கு சைட் பை சைடு வந்துட்டு போச்சு அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ அதுதான் இந்த படத்துக்கான மைனஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல பரிட் மாதிரி இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது பரீட் மாதிரி அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா பரீட் வந்து வேற லெவல் ஹிட் ஆன படம் அந்த அளவுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல பட் ஓவராலா பாத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நல்லா இருக்கு ஏன்னா ஒன்றரை மணி நேரம் வேற எந்த கேரக்டர்ஸும் இல்லாம அந்த கிரயோஜனிக் பாட்ல இருக்கிற ஒரு ஆளை மட்டும் போகஸ் பண்ணி தான் அந்த படத்தை எடுத்துட்டு போயிருப்பாங்க ஏன்னா அவங்களோட தவிப்பு மட்டும்தான் ஃபுல் படமும் காமிக்கும் அந்த ஒரு ஆளை வச்சு மட்டுமே ஃபுல் படத்தையும் நம்ம எங்கேஜ் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அது ரொம்ப அழகாவே பண்ணிருக்காங்க அந்த ரோல் நடிச்ச மலானி லோனாட்டம் வேற லெவல பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க சோ அதனால இந்த படத்தை நம்மளால தாராளமா ஒரு வாட்டி பார்க்க முடியும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல ஒரே அதே அந்த முன்னாடி ரிலீஸ் ஆன ரெண்டு படங்களோட ஞாபகம் அடிக்கடி வந்துட்டு போவோம் அதை மறக்க முடியாது பட் அந்த படம் நீங்க பாக்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் உங்களை என்டர்டைன் பண்ணும் ஓவரால ஒரு டீசென்டான சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் அப்படின்னு தாராளமா சொல்லலாம் டைம் இருந்தா மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான நீங்க கிளிக் பண்ணிட்டா நாங்க போற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும் மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஃபர்தா கண்டினியூ பண்ணுங்க நான் இன்னொரு வசமான வீடியோ உங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன் அண்டில் தன் பாய் தேங்க்யூ கேஸ்